ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா சேனல். நம்ம இன்றைக்கி ஸ்ரீலபுத்தூர் சமையலுக்காக பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். பீட்ரூட் அரை கிலோ, ஜீனி கால் கிலோ, ஏலக்காய், முந்திரி பருப்பு, நெய். வாங்க இப்போ பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் அல்வா இப்போ செய்ய போகிறோங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டை பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பீட்ரூட்டை. வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நெய், ரெண்டு டீஸ்பூன் நெய்யை விட்டு, நெய் மெல்ட் ஆனவுடனே முந்திரி பருப்பை அதை போட்டு அப்படியே நல்லா சிம்மில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இப்போ முந்திரி ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, இப்போ எடுத்துடலாங்க. அந்த நெய்யிலே இந்த நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கணுங்க. சிம்மிலே வதக்கணும். இந்த மாதிரி நல்லா சிம்மிலே வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. அதனோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த பீட்ரூட்டில் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுதான் நமக்கு டைம், அந்த பச்சை வடை போகிற டைம் கணக்கு. இப்போ நம்ம ஏலக்காய் பிச்சு வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பீட்ரூட்டில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க, நல்லா வதங்கிருச்சு, அந்த பச்சை வடையும் போயிடுச்சு. இப்போ அந்த ஜீனியை நம்ம அதோட சேர்த்துக்கிறோம். அதையும் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பீட்ரூட் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம ஜீனி வந்து பாதி மட்டும் போட்டால் போதும், கால் கிலோ மட்டும் போட்டால் போதும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுருளை வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பீட்ரூட் அல்வா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகையில் ஒரு டீஸ்பூன் நெய் அதோடு விட்டு இறக்கிக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பீட்ரூட் அல்வா ரெடிங்க. பீட்ரூட் அல்வா ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.